வெல்கம் பேக். சோ இன்னைக்கு நாம பார்க்க போற பதிவு பாத்தீங்கன்னா, நம்ம ஆல்ரெடி என்ன சொல்லியிருந்தீங்களா, இந்த நிரந்தர கலசம் அமைக்கிறதுக்கான ஸ்டாண்டும் அது போல வாழமரமும் நம்மளோட ஷாப்ல இப்ப அவைலபிளா இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தேன். சோ அதை வந்து டெமோவா தான் நம்ம இன்னைக்கு வந்து பண்ண போறோம். சார், அது எப்படி நம்ம பயன்படுத்துறது அப்படிங்கறத உங்களுக்கு வீடியோவா நான் செஞ்சு காமிச்சிருக்கேன். சார், லாஸ்ட் வீடியோல பாத்தீங்கன்னா, நான் வந்து அந்த நிரந்தர கலசத்தோட ஸ்டாண்ட் மட்டும் நான் காமிச்சிருந்தேன். சோ அதோட அமைப்பு இப்படிதான் இருக்கும். இதோட பிரைஸ் வந்து நான் அந்த வீடியோ ஷேர் பண்ணியிருந்தேன். இது வந்து பாத்தீங்கன்னா 190 ரூபாய் வரும். பட் அந்த வீடியோ நான் வந்து வாழமர ஸ்டாண்டும் வந்து காமிச்சிருந்தேன். சோ இதுதான் அதோட அந்த வாழமர ஸ்டாண்டு. சென்டர்ல வந்து ஒரு கம்பி போல வரும். இதை வச்சுதான் நம்ம ரெண்டு சைடுமே வந்து பூஜை டைம்ல வந்து வாழமரம் வைக்கிறதுக்கு நம்ம பயன்படுத்திக்கலாம்னு சொல்லியிருந்தேன். இதோட பிரைஸ் அதாவது பேர் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 300 ரூபாய் வரும் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா அந்த வீடியோல நான் வந்து ரேட் வந்து சொல்ல மறந்துட்டேன். சோ இதோட பேர் வந்து 300 ரூபாய் வரும். இப்ப வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெண்டு ஸ்டாண்டை எப்படி நம்ம பயன்படுத்தி பூஜைக்கு பூக்களும் சரி வாழமரம் வைக்கிறது அப்படிங்கறத நம்ம கிளியரா வீடியோல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ பொதுவாக வந்து நிறைந்த கலசம் நம்ம இது போல தான் வைப்போம். ஸோ மேலே வந்து இந்த தேங்காய் வந்து நம்ம வச்சுருப்போம் இல்லைங்களா. ஸோ இந்த மாதிரி நம்ம அமைக்கும் போது பார்த்தீங்கன்னா பூக்கள் வந்து நம்ம வைக்கிறதுங்கிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஸோ நான் வந்து வீடியோக்காக ஒரு சொம்பில் தான் வந்து தேங்காய் வச்சு அந்த கலச அமைப்பை வந்து உருவாக்கியிருக்கேன். இப்போ நான் காமிச்சிருக்கிறது தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த நிரந்தர கலசத்துக்கு நம்ம பூ போடுறதுக்காக பயன்படுத்தக்கூடிய ஸ்டாண்டு. ஸோ அந்த ரவுண்டாக இருக்கக்கூடிய பகுதியை வந்து கரெக்டாக நம்ம தேங்காய் வச்சுருக்கோம் இல்லைங்களா. ஸோ அதுக்கு நடுவில் வந்து நம்ம சொருகி விட்டுடலாம். ஸோ இந்த மாதிரி வைக்கும்போது ரெண்டு சைடுமே ஈவனான அந்த வெயிட் வந்து இருக்கும். ஸோ அந்த நம்ம எக்ஸ்ட்ராவாக கொடுத்துருக்கக்கூடிய கம்பியில் நம்ம வந்து பூக்களை வந்து போட்டுக்க முடியும். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஈஸியாக இனி வந்து நம்ம பூக்களை வந்து எவ்வளோ வேணாலும் நம்ம போட்டு அலங்கரிச்சிக்கலாம். ஸோ நான் ஒரு இது லைன் பார்த்தீங்கன்னா ரியல் ஃப்ளவர்ஸ் தான் வந்து போட்டு காமிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி போடும்போது உங்களுக்கு எப்போவுமே வந்து அந்த கலசத்துலேருந்து பூ வந்து கீழே விழாமல் இருக்கும். அதே போல் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் ஒருவேளை அதிக அளவில் பூக்கள் போடுறீங்க அப்படின்னாலுமே நம்ம இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா கம்பிலையுமே வந்து நம்ம பூக்கள் இன்னும் சேர்த்து போட்டுக்கலாம். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா வந்து ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர்ஸை வந்து போட்டு காமிக்கிறேன். ஸோ ஒரு சிலர்லாம் வந்து மாலை இல்லை பூக்கள் எல்லாம் அதிக அளவில் வந்து கலசத்துக்கு போடுவோம்னு நினைப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போதும் நீங்கள் இது போல் அழகாக போட்டு அலங்கரிச்சிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இது வந்து லைஃப் டைமுக்கும் நம்மளுக்கு யூஸ் ஆகக்கூடிய ஒரு சூப்பரான ப்ராடக்ட்னே சொல்லலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து நம்ம இது ஒன்ஸ் பர்ச்சேஸ் பண்ணி வச்சுட்டாலே போதும். எப்போ நம்ம நிரந்தர கலசம் அமைச்சு பூஜை செய்யறதுனாலும் தாராளமாக இந்த ஸ்டாண்ட் வந்து நம்ம பயன்படுத்திக்கலாம். என்ன ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தா இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சிருந்தா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாழைமர ஸ்டாண்ட் இருக்கு இல்லைங்களா, அதுதான். ஸோ இதுவும் வந்து ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு ப்ராடக்டாக இருக்கும். பொதுவாக நம்ம வந்து ஆயுத பூஜை டைமாக இருக்கட்டும் இல்லை வரலட்சுமி நோம்பப்பெல்லாம் வந்து நம்ம சைடில் வந்து வாழை கண் வந்து நம்ம வச்சு தான் பூஜை செய்வோம். இப்போ நான் சென்டரில் ஒரு கம்பி இருக்குன்னு சொன்னிருந்தீங்களா, அதில் நம்ம எடுத்து வச்சுருக்கக்கூடிய அந்த வாழைமரத்தை வந்து குத்தி விட்டுட்டாலே போதும். பாருங்கள் எவ்வளோ ஃப்ளெக்சிபிளாக சூப்பராக நிற்குது அப்படின்னு. ஸோ பொதுவாகவே நம்ம பூஜைக்கு வாழைக்கண் வந்து ரெண்டு தான் வந்து பயன்படுத்துவோம். ஸோ அதனால் ரெண்டு சைடுமே வந்து இந்த ஸ்டாண்டை பயன்படுத்தி ஃபிக்ஸ் பண்ணி காமிச்சிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இந்த ஸ்டாண்டில் நம்ம வச்சுருக்கனால நூல் போட்டு கட்டணுமோ அந்த மாதிரி அவசியம்லாம் இல்லை. நம்ம சொருகி வச்சுட்டாலே அழகாக வந்து நின்றுக்கும். ஸோ நான் நம்ம வழக்கமாக வரலட்சுமி நமக்கு எப்படி நம்ம செட் பண்ணி வச்சுக்கோமோ அது போல் தான் நான் அமைச்சு காமிச்சிருக்கேன். ஸோ பார்க்கக்கூடிய இந்த ரெண்டு ப்ராடக்ட்டுமே செய்யப்பட்ட மெட்டீரியல் வந்து பார்த்திங்கன்னா அயன் தான், அதாவது இரும்பால் செய்யப்பட்டதான் ஃப்ரெண்ட்ஸ். மேலே வந்து பெயிண்ட் பண்ணி வந்து கொடுத்துருக்கு. ஸோ பார்க்கக்கூடிய இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்கு தேவைப்படுது அப்படின்னாலும் வழக்கம் போல் நம்ம ஷாப் நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி ஆர்டர்ஸை ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். என்ன ஃப்ரெண்ட்ஸ், வீடியோவில் பார்த்த இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்ததா? பிடிச்சிருந்தா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. மீண்டும் இது போல இன்னும் அழகான யூனிக்கான கலெக்ஷன்ஸோடு உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி.